அதனால சந்தோஷம் கவலை என்று பார்க்காம வாழ்க்கையில எல்லா நாளும் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுறவங்களாக மாறும். சூரத்துல் ஃபாத்திர்ல அல்லாஹ் الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. அழியாத உங்களுக்கு நஷ்டம் தராத வியாபாரம் மூன்று உடையது. முதலாவது என்ன? குர்ஆன ஓதும். நேரம் எடுத்து என்ன செய்யணும்? குர்ஆன ஓதும். சில நாடுகளில் அவங்களோட குர்ஆன் ஓதுறது இன்பம். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஓதுவாங்க குர்ஆன், சுபஹுடைய நேரத்தில், மக்ரிபுக்கு பிறகு, வீடுகளில், தனிமைகளில் ஓதும். இரண்டாவது وَأَقَامُوا الصَّلَاةَ தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மூன்றாவது وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததை இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவழிப்பார்கள். இந்த மூன்று அமலையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், يرجون تجارة لن تبور. இந்த மூன்றும் அழியாத வியாபாரம். அப்போ குர்ஆன் ஓதுகிற பழக்கம் எங்களுக்குன்னு ஒரு குர்ஆன் வச்சுக்கொள்ளணும். எங்களுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கு தானே, எங்களுக்குன்னு ஒரு கார் இருக்குது, வீடு இருக்குது, மனைவி இருக்குது. இதே போல் எங்களுக்குன்னு ஒரு குர்ஆன் வச்சுக்கொள்ளும். அந்த குர்ஆனில் மார்க் பண்ணி பண்ணி மெது மெதுவாக ஓதிட்டு வரும். கிடைச்ச குர்ஆன்ல எல்லாம் ஓதலாம், எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அடையாளம் வைத்து வைத்து ஓதுறதுக்கு தனக்குன்னு ஒரு குர்ஆன் வச்சுக்கொள்ளும். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் அல்லதீன ஆதைனஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி உலாஇக யூமினூன பி. நாங்கள் யாருக்கு இந்த வேதத்தை கொடுத்தோமோ அவங்க சரியான முறையில் ஓதுவார்கள். ஆக குறைந்தது இந்த குர்ஆனை 7 நாளைக்கு ஒரு தடவை முடிப்பாங்க. இந்த குர்ஆனை விளங்கி ஓதும் பொழுது 7 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு மன்சில் ஒரு நாளைக்கு. அப்படி இல்லை 10 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 3 ஜுசு வீதம். சரி, அப்படி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு அப்போ 1 ஜுசு. அப்போ தர்த்தீபாக ஓதிட்டு வரும். அப்படியும் இல்லை குர்ஆனுடைய ஹக்கை சரியாக நிறைவேற்றதாக இருந்தால் வருடத்துக்கு சரி 1 குர்ஆன் இல்லை 2 குர்ஆன் மெது மெது ஓதிருந்தார். ஒரு நாளைக்கு 1 பக்கம், 2 பக்கம் அடையாளம் வைத்து 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 ஓதிட்டு வந்தால் 1 வருடத்துக்கு 2-3 குர்ஆன் ஓதிடலாம். அப்போ குர்ஆனுடைய ஹக் இருக்குது. ரமலான் வந்தால் மட்டும் இல்லை, எல்லா காலமும் கொஞ்சம் கொஞ்சம் போதும். அல்லாஹ் சூரா முஸ்ஸம் இல்லை நபியை பார்த்து வரத்திரில் குர்ஆன தர்தீலா, நபியே குர்ஆனை தர்தீலாக தஜ்வீத் முறைப்படி ஓதுங்கள். வரத்திரில் குர்ஆன எப்படியோ குர்ஆன், ஏனெண்டா இந்த குர்ஆன் நியூஸ் பேப்பரை போல இல்லையோ. குர்ஆன் நியூஸ் பேப்பர் நாளாந்தம் வரும், உண்மை வரும், பொய் வரும். இன்றைக்கு எங்களில் பலர் மாஷா அல்லாஹ் நல்ல பழக்கம் நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க. எந்த நாளும் செய்தி கேட்கும், எந்த நாளும் நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க. அதோடு சேர்த்து நாங்கள் குர்ஆன ஓதுறவங்களாக மாறும். ஒரு நாளைக்கு 1 பக்கம், 2 பக்கம், 1 தாள், 2 தாள், வாகனத்தில் உட்கார்ந்து எவ்வளோ நேரம் இருக்குது. இவ்வளோ ஆயத்திலையும் பாருங்கள், இவ்வளோ ஆயத்துகளுடைய சுருக்கம் என்ன? நபியே, உங்கள் ரப்பிடமிருந்து வந்த வஹி அறிவிக்கப்பட்ட, அது வஹி என்ன எங்களுக்கு தெரியும். அதில் எந்த விதமான பொய்யும் எந்த விதமான மாற்றமும் இல்லாததுக்கு பேர் என்ன? வஹி. இந்த குர்ஆனை ஓதுங்க.
لا مبدل لكلماتي இந்த குர்ஆனில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது மாறுமா 1400 வருடமாக இந்த குர்ஆன் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா لا مبدل لكلماتي وهو السميع العليم ولا مبدل لكلمات الله எந்த அளவுக்கு புனிதமான வேதம் என்றா எந்த மக்லூக்குடைய கையும் இதில் பட்டதில்லை இல்லை திருத்துவம் இந்த காலத்தில் உலமாக்கள் சேர்ந்து இந்த ஆயத் இந்த காலத்துக்கு சரி வராது எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை இந்த காலத்தில் வட்டியுடைய ஆயத் இந்த காலத்துக்கு சரி வராது இந்த வட்டியுடைய ஆயத்தை குர்ஆன்ல எடுத்துடுவோம் அப்படியெல்லாம் யாருக்கும் ஒன்றுமே என்ன செய்யலாது இல்லை தொழுகிறது கஷ்டம் 5 நேர தொழுகையை சுருக்கிடுவோம் மெதுவா ஒன்றுமே ஒத்தருக்கும் லா முபத்தில் அலி கலிமாத்தி எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாத குர்ஆன் இது இதை நாளாந்தம் ஓதுகிற பழக்கத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளோம் அல்லாஹ் சொல்கிறான் வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா ولن تجد من دونه ملتحدا الله விட்டு விட்டு உங்களுக்கு ஒதுங்கும் தளம் வேறெங்கும் கிடையாது சந்தோஷத்தில் இருக்கக்குள்ள அல்லாஹ் மறப்பீங்க சில நேரம் கவலை வந்தால் உங்களுக்கு தேவையாரு அல்லாஹ் ஷைத்தான் அப்படி தானே சந்தோஷமாக செல்வமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் மறக்கடிச்சுட்டுவான் ஒரு கவலை வரும் பொழுது யார் தேவை எங்களுக்கு அப்போ உலகத்தில் எல்லாரும் அப்படித்தான் கடவுள் கடவுள் என்று மாய்வாங்க அல்லாஹ் அதே தான் சொல்கிறார் அதனால் சந்தோஷம் கவலை என்று பார்க்காம வாழ்க்கையில் எல்லா நாளும் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுறவங்களாக மாறும் சந்தோஷம் வரலாம் கவலை வரலாம் வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹுவை தவிர ஒதுங்கும் தளம் வேற இடம் உங்களுக்கு இல்லையே சரி எவ்வளோ பெருமையோடு உலகத்தில் வாழ்கிறாங்க எவ்வளோ பாவமெல்லாம் செய்கிறாங்க காலையில் எழும்பி யோசிக்கிறதே பாவத்தை பற்றி தான் ஆனால் அவங்களையும் அல்லாஹ் வாழ வச்சிருக்கான் இல்லையா வாழ வச்சிருக்கிறான் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அவங்க விளங்கி கொள்ளுவாங்க ஏன் நான் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தேன் இது முதலாவது கட்டளை குர்ஆன் ஓதுறது இரண்டாவது கட்டளை இப்போ குர்ஆனை ஓதி ஓதி போகும் பொழுது நாங்கள் யாரோட இருக்கணும் யார் எடுத்துக்கொள்ளும் நீங்கள் விரும்பினாக்களை கூட்டாளி எடுக்கலாம் விரும்பினவங்களோட போய் அமர்ந்திருக்கலாம் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த புத்திமதி யாரை நண்பர்களாக நண்பிகளாக வைத்துக்கொள்ளும் واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجها நபியே உங்களை பொறுமையாக வைத்து கொள்ளுங்க வஸ்பிர் நஃப்ஸக யாரோட மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் ரப்பை அழைப்பவர்களோடு அவ துவா கேட்கிறவங்களோடு நீங்கள் இருந்து கொள்ளணும் எப்போ அல்லாஹு அழைக்கிறவங்களோட தான் இருக்கும் எப்படி அல்லாஹு அழைப்பார்கள் பில் கதாதி வல் ஆஷி காலையிலும் மாலையிலும் தேவை வரும் பொழுது அல்லாஹு அழைக்கிறது இல்லை காலையிலேயும் துவா கேட்பாங்க மாலையிலேயும் என்ன செய்வாங்க திக்கரில் இருப்பாங்க துவால் இருப்பாங்க ஓதலில் இருப்பாங்க ஏன் செய்வாங்க கஷ்டம் வந்தால் மட்டுமா இல்லை யுரீதூன வஜிஹா அல்லாஹ்வை அடையணும் யார் அடையணும் இப்போ நாங்கள் தொழுகிறது நோன்பு பிடிக்கிறது சதக்கா கொடுக்கறது தஃப்சீர் செய்கிறதுடைய நோக்கம் என்ன வரைக்கும் அல்லாஹ்வை அடையிறது வேறொன்றும் இல்லை அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோம் எல்லாம் அடைஞ்சிட்டோம் யுரீதூன வஜிஹா
அப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளையிடுறான், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாரோட இருக்கோம், இது பெரியோருடைய சவால். இப்போ எங்கட காலங்களில் நாங்கள் யாரோட காலத்தை கழிக்கிறது, பாவிகளோடையா? இப்போ எங்களை சாப்பாடுகளுக்கு யாரை கூப்பிடுறது, எல்லாம் கேள்வி இன்றைக்கு.